ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டார்க் சைட்ஸ் ஆஃப் ஏ சீக்ரெட்டுங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க மட்டும் பொண்ணு. அந்த பொண்ணு அந்த அஞ்சு பேரில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லோரும் ஒரு மலை பிரதேசத்துக்கு ஒரு ட்ரிப் போக பிளான் போடுறாங்க. பிளான் போட்ட மாதிரி எல்லோரும் ட்ரிப் போகிறாங்க. மலை பிரதேசத்தில் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. நைட் நேரத்தில் அஞ்சு பேரும் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. குடித்ததுக்கப்புறம் அந்த லேடி அங்கே உள்ள அஞ்சு ஃப்ரெண்டில் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சவுண்டாக கத்துறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் அந்த லேடிக்கிட்ட பேசிகிட்டு இருந்த நபர் இறந்து போயிருந்தாரு, அதுக்கு யார் காரணம், அந்த நபரை யார் கொன்னா, இதை போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தை வித்யா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ராஜீவன், ரவிதாஸ், நெபுலா, செபின், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட கதை க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. படத்தில் நடித்த ஒரு சிலரோட நடிப்பு நல்லாயிருக்கு. க்ரைம் சீன்ஸ் ஓகேவாக இருக்குது. படத்தில் உள்ள ட்விஸ்ட் படத்துக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்குது. மலைப்பிரதேசத்தை படத்தில் அழகாக காட்டின விதம் செம சூப்பராக இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாப் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மியூசிக் ஓகேவாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை நல்லாயிருந்தும் ஸ்க்ரீன் பிளேயில் சுத்தமாக கோட்டை விட்டுருக்காங்க. எங்கேயுமே படம் கிரிப்பாக இல்லை, நிறைய இடத்துல போர் அடிக்குது. படத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் இன்னும் நல்ல டிசைன் பண்ணியிருக்கலாம். சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையாக இருக்குது. படத்தில் உள்ள ட்விஸ்ட் அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜான க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.